நாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரு கேதார்நாத் தரிசனத்திற்காக அடியார் பெருமக்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். காலை நான்கு மணி ராம்பூர் இந்த விடுதியிலிருந்து நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் செல்வதற்கு. ஆய் கனகத்திரளே போற்றி போற்றி தென்றில்லை மஞ்சி நுள்ளாடி போற்றே. நான்கு மணி இப்பொழுது ராம்பூர் மெயின் ரோட்டில் இருந்து கேதார்நாத்திற்கு பயணமாக அடியார் பெருமக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே காவாய் கனகத்திலே போற்றி கையிலே மலையானே போற்றி போ. போட்டல் அடித்திலிருந்து கேட்கின்றோம். காலை ராம்பூரிலிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம். தற்போது வாகனத்தில் ஏறி இன்னும் பத்து கிலோமீட்டர் இப்போ நாம் நிற்கும் இடம் ராம்பூர். ராம்பூரிலிருந்து கௌரிக்குண்டு பத்து கிலோமீட்டர் இந்த வாகனத்தில் கிளம்பிக்கின்றோம். அங்கிருந்து நாம் ஜீப் காரிலே சென்று குதிரையை பிடிக்க வேண்டும். இதோ இங்கே நிற்பவர் தான் குதிரைக்கான ஏஜென்ட். ஒரு போகும்போது குதிரைக்கு மூவாயிரத்தி நானூறும் வரும்போது இரண்டாயிரமும் பேசியுள்ளோம். விவரமாக பேசினால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட பேசலாம். எங்களுக்கு தெரிந்தவரை நாங்கள் மூவாயிரத்தி நானூறுக்கு தான் பேசியிருக்கிறோம். நன்றி. கனகத்திரளே ஒற்றி கைகள் மலையானே ஒற்றி ஒற்றி ராம் நகரனுடைய மையப்பகுதி நடக்கின்ற அடியார்கள் எல்லாம் பூச்சி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள்லாம் அந்த நம்பர் கொடுத்தாங்க. இறங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நடைபாதையில் செல்வதற்கான காவாய் கடற்கரையில் முதலில் ஒரு சிறிது தூரம் நடக்க வேண்டும். முதலில் சிறிது தூரம் நடந்து கொண்டிருக்கிறோம். கௌரிக்குண்டு மலையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை பொழுது அடியார்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். மலையிலே இமயமலையிலே அதிகாலை நான்கு பதினைந்து மணி அளவில் நடந்து வருகிறோம். அருகாமையில் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த சத்தம் கேட்கிறது. எல்லாம் நடந்து வந்து இப்பொழுது கேதார் மலையிலே நடந்து கொண்டிருக்கின்றோம். கேதார் மலை தொடக்கம். இங்கிருந்து ஒரு ஜீப் கார் எடுத்துக்கொண்டு கௌரிக்குண்டு செல்ல வேண்டும். இந்த இடத்திற்கு பேர்
சாம்பிரயாக் சான்பிரயாக் என்று பெயர் சோன்பிரயாக் இப்போது சான்பிரயாக் என்ற இடத்திலே நாமெல்லாம் குடியிருக்கிறோம் இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இன்னும் நடந்து செல்ல வேண்டும். அங்கு போய் தான் கௌரி குண்டு என்ற அதற்கு பெயர். அங்கிருந்து தான் ஜீப் எடுக்க வேண்டும். மலை இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அந்த ஜீப்பை பிடிக்க வேண்டும். ஜீப்பை பிடித்து பிறகு குதிரையை பிடிக்க வேண்டும். அதற்காக நடந்தோம். ஓரளவு இங்கே ஆக்சிஜன் குறைவாக இருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொருவருக்கும் சற்று வாங்குகிறது. வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் வரவில்லை. எல்லோருக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டு இருக்கிறது. கனகத்திரளே போச்சு கைலே மலையானே போச்சு போச்சு ஜீப் பிடிக்கக்கூடிய இடத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். ஐயோ நம்மளுடைய மேனேஜர் எல்லோருக்கும் ஜீப்பை பிடித்து கொண்டு ரெடியாக இருக்கிறார். போய்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குழுவினரும் வரிசையாக போய்கொண்டிருக்கிறார்கள். சிவா திருச்சி சிதம்பரம் ஒரு குதிரை ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த குதிரை ஐடியை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கார் பிடித்து விடுவார்கள். அங்கிருந்து குதிரை அதாவது அவர்களுக்கெல்லாம் ஐடி கொடுத்து டோக்கன் போடுவதற்காக லைனில் போய்கொண்டிருக்கிறோம். டோக்கன் போடுவதற்காக லைனில் போய்கொண்டிருக்கிறோம். மக்கள்லாம் டோக்கன் போடுவதற்காக குதிரை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள் லைனில். கௌரி குண்டு சென்று குதிரையில் ஏற வேண்டும். கவர்மெண்ட் ஸ்டேஷன் கவுண்டருக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் போய்கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் நமக்கு ஹெலிகாப்டர் கிடைக்கவில்லை. அதனால் நாம் வந்து குதிரைகள்லாம் செல்ல வேண்டிய நிலைமை. ஆகவே குதிரை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து குதிரைக்கு போக வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் ஜீப்புக்காக சென்று கொண்டிருக்கிறோம். நடைப்பயணமும் இந்த வழிதான் செல்வார்கள். ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கிறது. மலையினுடைய முகப்பு வாயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கிருந்து 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டும்.
ஹெலிகாப்டர் மலையினுடைய முகப்பு வாயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கிருந்து 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். பாலத்து வழியாக ஏறிக்கொண்டிருக்கிறோம். பாலத்துல போயிட்டு வந்துட்டோம். இருக்கீங்க கொண்டிருக்கிறோம். அற்புதமான இது போன்ற இந்த மலையில் நூற்றுக்கணக்கான அருவிகள் ஆங்காங்கே நீர் பொங்கிக் கொண்டிருக்கின்றன. கற்று மூச்சு வாங்குகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம். ஜீப்பில் ஏறுவதற்கான இடம் கௌரி குண்டு. இங்கிருந்து கேதார்நாத் 16 கிலோமீட்டர் கௌரி குண்ட். அனைவரும் டோலி இவ்வாறு தான் இருக்கும். டோலி என்று ஒருவர் முதுகிலே சுமந்து கொண்டு செல்வார். போவருக்கு மட்டும் சுமார் 5000 ரூபாய் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். திருப்பி வருவதற்கு தனியாக கொடுக்க வேண்டும். கௌரி குண்ட் குதிரைகள் எல்லாம் இருக்கின்றன. இதுதான் ஏறி நாங்கள் செல்ல வேண்டும். இதோ மேலே மலை மேலே குதிரை ஏறுவதும் இறங்குவதும் இருக்கிறது. வழியாக குதிரைகள் இறங்கி வருவதை பார்க்கிறோம். போகின்ற வழி என்ன வந்து குதிரைக்காக வைத்திருக்கிறேன். கௌரி கோண்ட் போர்டு இங்கிருந்து சரியாக 14 கிலோமீட்டர் குதிரைக்காக. இதுதான் டோலி முதுகில் சுமந்துட்டு போகிறது. நம் குதிரைக்காக இங்கே வெயிட் செய்து கொண்டிருக்கிறோம். சோ டீ வேணா சாப்பிடலாமா? நீர் அருவி ஒட்டி கொண்டிருக்கிறது. கௌரி குண்டில் நிற்கிறோம். இதுதான் நுழைவாயில். எல்லோரும் குதிரையில் ஏறிக்கொண்டு இருக்கின்றோம். லக்கேஜ் குதிரை குதிரையில் ஏறிக்கொண்டு இருக்கிறோம். நானும் குதிரையில் தான் மணி சரியாக 8. பூமியிலிருந்து 4:30 கிளம்பணும். மணி சரியாக 8 மணிக்கு கௌரி குண்ட் வந்திருக்கோம். இனி 4 மணி நேரத்தில் போகும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏதா இருந்தால் அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாப்போம் திருமணம் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோடோ என்று சொல்லக்கூடிய குதிரையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கீழே மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பள்ளத்தாக்காக இருக்கிறது. தோழி லக்கேஜ் குதிரை எல்லாம் நடைப்பயணத்தில் இருப்பவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கேதார்நாத் இங்கிருந்து 15 கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்கிறது. நீர் வரத்து வந்து ஜாதா முத்துக்கான அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற நூற்றுக்கணக்கான அருவிகள் இருக்கின்றன. வெயில் தெரிகிறது. மணி சரியாக 8:30. சற்று வெயில் தெரிகிறது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீழ்ச்சி அருவி நடந்து அங்காங்கே அறிவிப்பது வெள்ளி பனிமலை போன்று தெரிகிறது. அங்கே அங்கே வெள்ளி பனிமலை தெரிகின்றது. நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பனி அதிகமாக அங்கே இருக்கிறது என்று தெரிகிறது. மிகப்பெரிய பள்ளத்தாக்கு போய்கொண்டே இருக்கிறோம். ஆங்காங்கே அருவிகள் இருக்கின்றன. அங்காங்கே கடைகள், சிறு கடைகள், ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான டீ கடைகள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. வெள்ளி பனிமலை நமக்கு தெரிகிறது. பெரும்பள்ளத்தாக்கு ஆங்காங்கே கடைகள் நிறைய இருக்கின்றன. சிறு கடைகள், அற்புதமான வெள்ளிப்பனி. சிறு பாதையாக இருக்கிறது. மிக சிறு பாதையாக இருக்கின்றன. இங்கே பாதை அற்புதமான ஒரு கைலாய காட்சி போன்று ஒரு காட்சி. வெள்ளி பனிமலை இங்கே அற்புதமாக தெரிகிறது. அங்கிருந்து நீர் கொட்டி கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் இறங்கி கொண்டு இருக்கின்றோம். இரு வழியாக போகின்றன.
هذا هو الذي يحصل في المدينة. பயணம் செல்கிறோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் மொத்தம் 22 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் 9 கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இன்னும் 13 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போய் விடலாம் என்று சொல்கிறார்கள் என்னுடைய சிவனே போற்றி என்னாட்டு தேவா போற்றி அருவி மிகப்பெரிய அளவில் நீண்டு நெடியதாக இருக்கிறது பல அருவிகள் இங்கே நீரை பொழிந்து கொண்டிருக்கின்றன ஹெலிகாப்டர் எல்லாம் திரும்பிக் கொண்டிருக்கிறது அருவி வந்து கொண்டிருக்கிறது கடைகளும் இருக்கு சற்றே வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வரிசையாக அங்காங்கே அருவிகளும் 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் அல்லது குதிரையில் செல்ல வேண்டும் அல்லது தோளியில் செல்ல வேண்டும் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க குதிரை போறதுக்கு இப்போ ஒரு 55 நிமிடங்கள் ஆயிருக்கின்றன குதிரை சமயத்தில் வேகமாக விரட்டுறாங்க வரட்டினா குதிரையை விழுந்து நம்ம அடியாரத்தில் விழுந்துட்டாங்க நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அதனால் நம்ம யார் வந்தாலும் குதிரையை விரட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆராம்சே போகணும் அப்படின்னு ஏன்னா இப்போக்கெல்லாம் தடுப்பு கரையாக இருக்கிறது ரொம்ப பள்ளத்தாக்கும் அதிகமாக இருக்கிறது சிவா மலை அற்புதமாக வெள்ளி பனி போல் தெரிகிறது வெள்ளி பனி வெள்ளி வெப்பின்மை மரகத குடியும் என்று சேர்க்கிறோம் இந்த பகுதியெல்லாம் லேண்ட்ஸ்லைடாக இருக்கிறது பார்த்தா தெரிகிறது ஹெலிகாப்டர் பறந்து ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மலைக்கு ஓரிரு கிலோமீட்டர் தூரங்கள் மலை உச்சிக்கு வந்து கொண்டோம் ஒரு கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கின்றன மணலெல்லாம் லேண்ட்ஸ்லைடாக பார்த்தா தெரியுது மழை காலம் ஆகஸ்ட் மாதம் லேண்ட்ஸ்லைடாக இருக்குது இது மாதிரி ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு 2013 ஆகிருக்கு அற்புதமாக இந்த மலை வெள்ளி வெறுப்பு பனிமலை போய் கொண்டிருக்கின்றது இந்த மலைக்கு மறுபக்கம் பெருமான் இருப்பார் என்று கருதுகிறோம் கால்வாய் கணவத்திலே போட்டி கேதார்நாத் மேல் பகுதி வந்துவிட்டோம் இங்குதான் குதிரைகள்லாம் நிறுத்தப்படும் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து சென்று பெருமானை தரிசிக்க வேண்டும் காவாய் கனகத்திரளே போற்றி பெருமானை இங்கிருந்து தான் இங்கே இறக்கி விடுவார்கள் குதிரை 1 கிலோமீட்டர் நடந்து சென்று பெருமானை தரிசிக்க வேண்டும் அற்புதமான
தூரத்தில் இருக்கும்போது இது வெள்ளி காசாக தெரிகிறது. அருகாமையில் வரும் பொழுது பச்சை தெரிகிறது. என்னுடைய சிவனை போற்றி என்னாய் கனகத்திரளே போற்றி கைலே குதிரைகள் எல்லாம் நிறுத்தப்படும் வளாகம் வந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான குதிரைகள் நூற்றுக்கணக்கான குதிரைகள் போக வர இருக்கின்றன. கேதார்நாத் பெருமானை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் நடந்தால் வந்துவிடும். அதற்குள் எங்கள் அடியார் ஒருவருக்கு ஆக்சிஜன் குறைவாக இருப்பதால் அந்த ஒரு மருத்துவ முதலுதவி கூடாரத்துக்கு செல்ல இருக்கிறோம். வாங்கிருப்பாங்க கோயில் நுழைவாயிருக்கு. நான் வந்துட்டான் அற்புதமாக வந்து கொண்டு இருக்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சுவாமி இந்த பக்கம் சாமி இந்த பக்கம் இருக்கிறாரு. வலது பக்கம் திரும்பியவுடன் சாமி நம்ம பார்க்கலாம். பெருமா பெருண் கருணை என்ட்ரி இங்கே போடுறாங்க. அன்னாருடைய சிவனே போற்றி கேதாரீஸ்வரர் என்ன உருவம் எடுத்து ஆட்சி செய்கிறாரோ அதே உருவத்தில் முகப்பிலும் ஆட்சி செய்கிறார். அந்த திருவுருவத்தை இங்கே நாம் கண்டு தரிசிக்கலாம். முகப்பு தோற்றம் பெருமானுக்கு மிக அருகிலே வந்துவிட்டோ. மிக அருகில் முகப்பு தோற்றம் தெரிகிறது. காவாய் கணக்கில் கையிலே மலையானே ஒற்றி போற்றி. எங்களுக்கு 2 மணியிலிருந்து 3 மணி வரை தரிசனத்து அருள்பாலித்திருக்கிறார் சுவாமி. கட்டுமையான குளிர் இங்கே இப்பொழுது இருக்கிறது. மிக கடுமையான குளிர். இதோ கேதார்நாத் பெருமான் இருக்கும் இடம். அருகில் ஒரு கில்லி அதை சந்து செல்கிறது. நாம் போய்கொண்டே இருக்கிறோம். என்ன கொண்டு இருக்கிறார் இதோ தெரிகிறார் பெருமான். கேதாரீஸ்வரர் கேதாரம் என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரம்பு ஆனாய் காவாய் கடம் திரளே கைலை மலையானே போற்றி போற்றி. கேதார்நாத் பெருமாள்
தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருக்கோயில் முகப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆஹா, லைனில் வந்து நிற்கிறோம். சிவனே சுவாமிக்கு அருகாமையில் கொண்டிருக்கிறோம். லைனில் வந்து கொண்டிருக்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையா கேதார்நாத் பெருமான் போற்றி போற்றி. பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகாமை வந்துவிட்டோம். பத்தடி தூரம் உள்ளே பெருமானுடைய திருக்கோயிலுக்கு முன்பாக வந்துவிட்டோம். இன்னும் ஒரு பத்தடி தூரம்தான் இருக்கிறது. தெரியாத ரெண்டு ஆயுதத்தை பெருமாள் அடிக்கும் கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துருவார்கள். காவாய் கடலே திருக்கோயில் வளாகத்தின் முன்புறம் சாமி தரிசனம் அடியார்களோடு இங்கு பிரசாதம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அற்புதமாக கேதார்நாத் பெருமானை இரண்டு முறை தரிசனம் செய்தோம். மூன்று மணி வரை முடித்து கொண்டாலும் கூட இப்பொழுது மணி 3:30 ஆகிறது. அதுவரைக்கும் அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பெருமானை பார்ப்பதற்காக. காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி போற்றி. இந்த பாறை தான் ஒரு நாள் வெள்ளம் வரும் பொழுது கோயிலிலே விழுகாமல் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி அதோடு நின்று கொண்ட அற்புதமான அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். புனித பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பெருமானை விண்ணப்பித்து அடியார் பெருமக்கள் 3 வாகனங்களில் இப்போ மலையை நோக்கி கேதார்நாத் மலையை நோக்கி செல்கிறோம். காய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி கனகத்திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி. 3 வாகனங்களில் தற்போது ரிஷிகேஷை கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். ரிஷிகேஷனுடைய அழகிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மலை இங்கு ஒரு காலத்தில் தவம் செய்வதற்கு அமைதியாக நிறைய தவசிகள் வந்து தவம் செய்ததால் இதற்கு ரிஷிகேஷ் என்று பெயர் வந்திருக்கலாம். பல பகுதிகளிலிருந்து மலையிலிருந்து ஆறு பொங்கி வருகிறது. நீர்வளம்
மலைவளம் நிறைந்த பகுதி ரிஷிகேஷ் ஹரித்வார் இமயமலைக்கு வாயிலாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகின்ற தலம் ரிஷிகேஷ். மற்றும் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற திருத்தலங்கள் எல்லாம் இருக்கின்றன. ரிஷிகேஷை இப்பொழுது நாங்கள் தாண்டி கொண்டிருக்கின்றோம். வழிநெடுக செக்கிங் போஸ்ட். எங்கள் வாகனம் பகலே டீம் டைம் போட்டி இருபத்தி நான்கு மூன்று ஒம்பது இருபத்தி மூன்று ரிஷிகேஷ் மலையடிவாரத்தில் காலை உணவுக்காக அடியார் பெருமக்கள் எல்லாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். உணவு சுவையான கேசரியும் சேமியா உப்புமாவும் அடியார்களுக்கு வழங்கப்படுகிறது. அற்புதமான இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூன்று வாகனங்களும் இங்கே நிறுத்தி அடியார்களுக்கு உணவு வழங்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் வாகனத்தில் எல்லோரும் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். வண்டியெல்லாம் மலை ஏறுவதனாலே சோதனைக்கு உட்பட்டு செக்கப் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மலை அடிவாரத்திலே நாம் இருக்கிறோம். கோயில் அடியார் பெருமக்கள் எல்லாம் தண்ணீர் மலைகளுக்கு இடையே வந்து மிக ஒடுக்கமாக மலைக்கு இமயமலை அடிவாரத்தில் நிறைய இங்கு நதி கரையில் ரிசார்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் தங்கு தொங்கு பாலம் ஒன்று இருக்கிறது. அந்த பாலத்தை நம்ம இந்த மலை பாருங்க பாறைகள் அருமையான இயற்கை தண்ணீர் மலைகளுக்கு இடையே வெள்ளமாக இருக்கின்றது. அதே தரவட்டை காட்டுகிறேன். மலை நதிகள் இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து மலை அடிவாரம் ரோடெல்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு நூல் செல்வது போல செல்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அற்புதமான
நதிகள் சந்திக்கும் இடம். ஒரு நதியின் பெயர் மந்தாகினி, அடுத்த நதியின் பெயர் அலேக் நந்தா. ஆகிய இரு நதிகளும் சந்திக்கின்ற இடம். பச்சை நிறத்திலே ஒரு நதி தெரிகிறது தெரிகிறது ருத்ரபிரியா என்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு நதி இருக்கு, பார்த்தா தெரியும். இந்த பக்கம் ஒரு பச்சை நதி ஒரு பச்சை நிறமாக கேதார்நாத் சுமார் 140 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இங்கிருந்து ஸ்ரீநகர் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அதை கடந்து பத்ரிநாத் மேலும் ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. காவாய் கனகத்திரனே கைலை மலையானே அற்புதமாக வளைந்து வருகிறது. பெரிய நதி ஒன்று அலைக் நதி. இமயமலை மிக அற்புதமான பகுதியாக தான் இருக்கிறது. நாம் நினைத்ததை விட மிக அற்புதமாக இருக்கிறது. இன்றுதான் நமக்கும் இந்த பகுதியெல்லாம் முதல் பயணமாக இருக்கிறது. பெருமானுடைய பெருங்கருணை உத்தரப்ரயா அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம். மதியம் உணவு தயாராகி கொண்டிருக்கின்றோம். பூதத்தயவானபோதை தருவாயே துளியோனே ஞான கடலோனே கோதமுதானே கூடல் பெருமாளே நீ தத்துவமாகி நேமத்துணையாகி பூதத்தயவன போதை அருவாயே கூடல் பெருமாளே. தற்போது உத்தரப்ரயாக் என்ற நகருக்கு அருகாமையில் இந்த இரு நதி கூடுகின்ற இடத்தில் அலேக் நந்தா நந்திக்கு அருகாமையில் இப்பொழுது நாங்கள் அடியார்கள் எல்லாம் உணவு எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். மறுபக்கத்திலே அற்புதமான மற்றும் ஒரு நதி இருக்கிறது. காவாய்
கடகத்திரலே போட்டு மிக பிரமாண்டமாக இரண்டு மலைகளுக்கிடையே மிகப்பெரிய அளவிலே அகண்ட நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இமயமலை அடிவாரம். ஆற்றின் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 120 கிலோமீட்டர் கேதார்நாத் இமயமலை அடி பகுதியில்
போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாலை சற்று ஓய்வுக்காக இந்த இடத்தில் நிறுத்தப்படுகிறது. மலைகளுக்கு இடையே நதி ஒன்று செல்கிறது. மெயின் சாலை பிரிக்க அதற்கு குறுக்க கேதார்நாத்திற்கு செல்லுகின்ற இந்த சாலை பிரிவில் நாங்கள் இருக்கின்றோம். தேநீர் இடைவெளிக்காக அடியார்கள் மிகவே முலை நன்மங்கை ஒரு பாகமா.